எனக்கே செய்தீர்கள் என்ற நிகழ்ச்சி மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் ஒரு கிராமத்தை சந்திக்க போகிறோம். நாங்கள் அதிசயம் டிவி ஆஃபீஸ்லேருந்து எல்லா பொருளையும் பேக் பண்ணி இந்த டெம்போவில் கொண்டு போகிறோம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இப்போ கூட கல்லூருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இங்கே இருக்கிற மக்களை நம்ம மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்களை நம்ம சந்தோஷப்படுத்த போகிறோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம கிறிஸ்மஸ் வந்து இங்கே தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ கிறிஸ்மஸ்னால் என்ன நாங்கள் வரோம் நம்மளுக்கு எல்லாருக்கும்? ஆமாம், பிரியாணி தான். ஸோ நம்ம எல்லோரும் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூபா சொன்னாங்க பிரியாணி செய்ய போகிறோன்ட்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கூட இப்போ ஐசேக் இருக்கப்பில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க ஒவ்வொரு வீடாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடெலாம் போய் சந்திச்சு நம்ம என்னென்ன அவங்க எப்படி இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க வீடு எப்படி இருக்குது நம்ம பார்த்துட்டு வரப்போம். ஓகேவா, வாங்க நம்ம போகலாம். போகலாம். எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா, ஏசப்பா பிறந்தது வந்து நமக்காக பிறந்தார், அந்த நற்செய்தி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்களா நம்ம ஒருத்தவங்களோட நம்மளோட ஃப்ரெண்டோட வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவங்களோட வீடு. ஸோ இங்கே நம்ம விசாரித்தோம், நம்ம அடுத்த வீட்டுக்கு போகலாம். சரிம்மா, நாங்கள் வரோம், அப்புறம் சந்திக்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம ஃபஸ்ட் வீடு பார்த்தோம், அவங்க பார்த்திங்களா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜனங்களை பார்த்து தான் நம்ம வந்து எஸ் பிறந்த நற்செய்தி நம்ம சொல்ல வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம அடுத்த வீட்டுக்கு போகலாம். வணக்கம்மா. இங்கே பார்த்தீங்களா ஐசக் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இங்கே எத்தனைலாம் வந்து யார் யாஸ் போகுது சொல்லுவா? யார் நம்ம தான் வந்துருக்கோம். ஆ ஓகே. இங்கே இருக்கிற மக்கள் நம்ம மீட் பண்ணி பேசி அவங்கள சந்தோஷப்படுத்த போகிறோம். அது மாத்திரமும் இல்லை, நம்ம கிறிஸ்மஸ் வந்து இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். வந்து எந்த ஒரு வறுமை இல்லையோ, துணி இல்லாம கஷ்டப்படக்கூடாது, வீடு இல்லாம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஏசப்ப என்ன பண்ணாரு, இந்த உலகத்துக்கு வந்து தன்னையே நமக்காக கொடுத்தார். சரியா? இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லல, யார நம்பணும்? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நிற்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை நிற்கவே பரலோகம் சேர்க்கவே சிறுவயில் சுமந்தாரையா, கண்ணீரை துடித்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடித்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீர், கண்ணீர் தெரியும்ல, அழுக நம்ம அழுகும் போது ஏசப்ப நம்ம கண்ணீர்ல துடைப்பாரோம். ஓகேவா? கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. அவங்க அப்பா கிட்ட நிறைய வேலைக்காரவங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஜாலியா இருக்காங்க, வேலைக்காரவங்க கூட ஜாலியா இருக்காங்க. ஆனா இந்த பையன் தப்பு பண்ணதுனால ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா நம்ம தப்பு பண்ணக்கூடாதுல்ல. தப்புனா என்னது? தப்புனா என்னது? பொய் சொல்லக்கூடாது. அடுத்தது? தப்பு பண்ணக்கூடாது. பொய் சொல்லவே கூடாது. ஆனா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பொய் சொல்லுவோம், அங்க போறோம்னா பொய் சொல்லுவோம், இது பண்ணிட்டு அப்புறம் இல்ல இல்லன்னு மறைச்சிருவோம்ல அம்மா அப்பா கிட்ட. போனாலும் ஒண்ணா போவாங்களா, பீச்சுக்கு போனாலும் ஒண்ணா போவாங்களா, பார்க்கு போனாலும் ஒண்ணா போவாங்களா.
ஜாக் ஒரு பைக்ல எங்க தெரியுமா போனாங்க என்ன பைக்கு கேடிஎம்மா ராயல் என்ஃபீல்ட் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் சொல்லடா கதை சொல்லும்போது நீ வேற சும்மா வெறுப்பேத்தி ஒரு பரலோகத்துக்கு போகலாம்
ஐயா நீங்க பாக்க பெரிய மனுஷமா இருக்கீங்க சொல்லுங்க ஐயா எங்களுக்கு சொர்க்கன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த இடத்துல கண்ணீர் இல்லையா கஷ்டம் இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா சாப்பாடு கூட பட்னி கூட நம்ம இருக்க தேவையில்லையா தண்ணி கூட நம்ம கீசே கடிச்சிருவோமா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போறதுக்கு வழி தெரியுமா அதான் இப்ப வசனம் சொல்றது நம்ம வந்து பாவமா தான் இருக்கோம் நம்ம இல்லையா நம்ம பிறக்கும் போதே நம்ம எப்படி பாவத்துலதான் நம்ம பிறக்கிறோம் நம்ம செய்யற நம்ம சொல்லலாம் இப்ப நீங்க சொல்லலாம் நான் பொய்யே பேசல நான் பாவமே செய்யல ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கோபப்பட்டிருப்போம் அப்ப நம்ம இதெல்லாம் தப்பு தானே பாவம் தானே இல்லையா தேவனுடைய ஒரு வார்த்தை இருக்கு ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையை தேவனா இருந்தது அந்த வார்த்தை தான் மாம்சமாகி அதாவது ஏசப்பா அதாவது வார்த்தையா இருந்த தேவன் பூமியில நமக்காக நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக பூமியில வந்து நம்மளை போல வாழ்ந்து ஆனா நம்மளை போல இல்லாம அவர் பரிசுத்தமா வாழ்ந்தாரு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் அதை சகிச்சு என் பிள்ளைங்களுக்காக ஏன்னா நம்மளோட அவருடைய பிள்ளைகள் தானே இல்லையா இந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்றேன் உண்மையா அவருடைய ரத்தத்தினால மாத்திரம்தான் அவர் வந்து நமக்காக 2000 வருஷங்களுக்கு முன்னதாகவே மரிச்சு நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரு அவருடைய ஒரு ரத்தத்தினால மாத்திரம்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் ஐயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய அதிசயம் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்மஸ் தின நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன நேயர்களே, எல்லாரும் சந்தோஷமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பிறந்த நாளை நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீங்களா? பாத்தீங்களா, நாமளும் கூட அதிசயம் டிவியில அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா, நமக்கு தெரிந்த ஒரு சின்ன வில்லேஜை நம்ம தேர்ந்தெடுத்து கல்லூர் என்று சொல்லக்கூடிய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தினுடைய ஒதுக்குப்புறத்துல புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு 15 குடும்பங்களை கர்த்தர் சந்திக்கும்படிக்கு நம்முடைய ஆவியிலே ஒரு ஏவுதலை கொடுத்தார். ஸோ ஆகவே நம்ம என்ன செய்தோம், நம்ம இடத்தில் இருக்கிற சில பொருட்களை சேகரித்து கொண்டு அநேகர் கொடுத்த அன்பின் அந்த காணிக்கைகளை வைத்து அந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொண்டு கல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த குக் கிராமத்துக்கு நாங்கள் விரைந்து சென்றோம். அங்கே போய் பார்த்த பொழுதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த நவம்பர் மாதத்தில் பெய்த மழையின் நிமித்தமாக அவர்கள் வாழ்விடமான அந்த சின்ன குடிசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லாமல் 2-3 கட்டைகள் தான், அப்படி குச்சிகள் தான் நீட்டிட்டு இருந்தது. ஸோ எல்லாமே ஒன்றும் இல்லாமல் அழிந்து விட்டது. அவருடைய உடைமைகள் எல்லாமே தண்ணீரிலே மிதந்து ஒன்றும் இல்லாமல் நாசமாகி விட்டது. ஸோ அந்த இடத்துல போய் அந்த மக்களை சந்தித்து அவர்களோடு உட்கார்ந்து பேசி நம்ம கொண்டு போன உணவுப் பொருட்களை அதே இடத்துல நம்ம சமைத்து அந்த மக்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான ஆடைகள், அப்புறம் அவங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் இப்போ டிசம்பர் மாதம் இல்லையா, அவங்க கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான குளிர், ஸோ வீடும் சரியான வீடு இல்லை. ஸோ அப்போ போர்த்தி கொள்வதற்கு அவங்களுக்கு நல்ல பிளாங்கெட் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த பொருட்களை எல்லாம் அவர்களுக்கு பரிசு பொருட்களாக கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு புரிகிற விதத்தில் பப்பட் ஷோ மூலமாக, பாடல் மூலமாக, ஸ்கிட்டு மூலமாக, ஒரு சின்ன கதை மூலமாக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை எடுத்து சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய அன்பை எளிய ஜனங்களுக்கு சொல்வதற்கு அதிசயம் டிவியில் இருக்கிற குழுவினருக்கு கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாருமே
கண்டிப்பாக எங்களை விட நீங்கள் பயங்கரமான நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கீங்க, செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி கூட சிலர் வந்து நீங்கள் வந்து செய்துட்ருக்கீங்க. தேவனுடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படி என்று நம்ம வாசித்து பார்த்தோமானால், மத்தேயு 25:40 ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதை வாசிக்கலாமா? அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த வசனத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம யாருக்கெல்லாம் நன்மை செய்திருக்கோம் பாருங்க, அதை பார்த்து ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு தான்ப்பா செஞ்சீங்க. ரோட்டில் அப்படியே சாப்பாடு இல்லாமல் இருக்கிற மனிதருக்கு இன்றைக்கி நீ போய் பிரியாணி கொடுத்தே இல்லையா? அது எனக்கு தான் நீ கொடுத்த. நான் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன் பார்த்தியா, அங்கே பாரு அந்த குடிசையில் இருந்த மக்கள் ஆடை, சரியான ஆடை இல்லாமல் இருக்கும் பொழுது உன்னுடைய கையின் பிரயாசத்தினால ஒரு நல்ல உடையை வாங்கி கொண்டு போய் நீ கொடுத்த பார்த்தியா, அது நீ எனக்கு தான் செய்தே என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்களேன், நீங்கள் செய்தது எதுவுமே வீணாக போகலை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அநேக அன்பு சகோதரிகளா, சகோதரர்களே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, நீங்கள் நிறைய நன்மைகளை இன்னைக்கு இயேசப்பாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு செய்து கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களிடத்துல சொல்லுகிறார், அதை நீ எனக்கு தான் செஞ்ச. நீ ரோட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு செய்யலை, ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு போய் நீ செய்யலை, அங்கே நான் இருந்தேன், எனக்கு நீ செய்தா என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஸோ நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இன்னும் செய்யாதவங்களாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்கு இல்லையா? ஆண்டவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம எல்லாத்துக்கும் போய் கிஃப்ட் கொடுத்து, இன்னைக்கு இயேசப்பாவோட பிறந்த நாள், அவர் நம்ம நேசித்ததுனால இந்த பூமிக்கு வந்து பிறந்தாரு, நம்மளை ரச்சித்தாரு அப்படிங்கிற நற்செய்தியை நீங்க கிஃப்டோடு கூட சொல்லுங்க, சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம செய்கிற இந்த நற்கிரியைகள் நிமித்தமாய் ஆண்டவர் ரெண்டு ஒரு பிரதான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அது என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 25:34 ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்ம செய்கிற நற்கிரியைகளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று நமக்கு வச்சிருக்கிறார். முதல்ல நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தினுடைய மேல் பகுதி, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு என்பதை நமக்கு இந்த வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நம்ம பெற்றுக்கொள்ள போற மிக பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்காக தான் நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம், ஓடுறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதிகாலையிலிருந்து ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு நம்ம கட்டாட்டினா கூட பரவாயில்ல, நல்ல நல்ல ஆடைகளை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி தியாகத்தோட, அன்போட, இரக்கத்தோட, தயவோட, உருக்கத்தோட ஜனங்களுக்கு நற்கிரியைகளை செய்கிறோம் இல்லையா? அது எதுவுமே வீண் போகாது. நமக்கு என்ன பலன் வைத்திருக்கிறார் கர்த்தர் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம பிரவேசிக்கிற ஒரு சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் இந்த கிஃப்டை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார், கன்ஃபார்ம் பண்ணுறார், நீ செஞ்சது எல்லாமே எனக்கு தான்ப்பா செஞ்ச, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு பரலோக ராஜ்யத்தில் மிகப்பெரிய பொக்கிஷங்கள்லாம் நான் உனக்கு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த அதிசயம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, இரக்கம் காட்டுங்க. என்ன இரக்கம் காட்டுங்க? அது கிறிஸ்மஸ் தினத்தன்று மட்டுமல்ல, மற்ற நாட்கள்லையும் நம்ம இரக்கம் செய்கிறவர்களாக, அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 2:13 சொல்லுகிறது, இரக்கம் நியாய தீர்ப்பு நாளிலே மேன்மை பாராட்டும். நம்ம இரக்கப்பட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் நியாய தீர்ப்பில் நம்ம வந்து நிற்கும் பொழுது அது மேன்மை பாராட்டும். நமக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுற மாதிரி அந்த நம்ம செய்த நற்கிரியைகள் எல்லாமே வந்து இவன் இதை இதை செய்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னால் மேன்மை பாராட்டி நம்மளை நிற்க வைக்கும். ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அதிசயம் டிவி நேயர்கள் அத்தனை பேரும்
நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிறையப்படணும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஸோ இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்ம நற்கிரியைகளை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மீண்டுமாக எனக்கே செய்தீர்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் சார்பாக அதிசயம் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நம்முடைய வேதத்திலேயும் இந்த சிறியவர்களாகி என் சகோதரரான இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸை நீங்கள் ஏழை எளியவர்களோட செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. இது நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கிறிஸ்மஸை ஏழை எளியவர்களோட உதவி செஞ்சு கொண்டாடுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஸ்வீட் எம்சிபா மற்றும் எங்களோட டீம். பாய்.